இடத்தில் அவரது வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1911 பாரிஸின் புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் இருந்து ஓர் ஓவியம் களவு போனது. ஓவியத்தை போய் திருடுவார்களா என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வியப்பிற்குரிய செய்தி என்னவென்றால், அது களவு போன பின்னர் அது மாட்டப்பட்டிருந்த வெற்று இடத்தை பார்க்கவே அருங்காட்சியகத்தில் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்தனர். ஓவியம் இருந்த இடத்தை பார்க்கவே உலகம் ஆசைப்பட்டது என்றால், அந்த ஓவியத்தில் அப்படி என்னதான் இருந்திருக்கும் என்று யோசிக்கிறீர்களா? அந்த ஓவியத்தின் பெயரை சொன்னாலே உங்கள் உதடுகள் புன்னகை ஊக்கும். ஆம், அதுதான் புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியம். சில காலங்களுக்கு பிறகு திருடப்பட்ட அவ்வோவியம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு அதே லூவர் அருங்காட்சியகத்தில் மீண்டும் வைக்கப்பட்டது. அந்த மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் டஸ்கனி நாட்டைச் சேர்ந்த லியோனார்டோ டாவின்சி ஆவார். லியோனார்டோ டாவின்சி மாபெரும் ஓவியர், தேர்ந்த சிற்பி, சிறந்த கவிஞர், இசை விற்பன்னர், தத்துவ மேதை, விளையாட்டு வீரர், பொருளியல் வல்லுநர், கட்டடக்கலை நிபுணர், கடல் ஆராய்ச்சியாளர், வானியல் விஞ்ஞானி, நீர்ப்பாசன நிபுணர், இராணுவ ஆலோசகர் என பல துறைகளில் பிரகாசித்தவர். அந்த கலைஞன் தீட்டிய அந்த அதிசய ஓவியம்தான் மோனாலிசா. மோனாலிசாவின் அந்த தெய்வீக புன்னகையை தன் தூரிகையால் வடித்து தந்த மாபெரும் கலைஞன் லியோனார்டோ டாவின்சி. இத்தாலியில் ஃப்ளாரன்ஸ் நகருக்கு அருகே இருக்கும் வின்சி என்ற கிராமத்தில் லியோனார்டோ டாவின்சி பிறந்தார். அவர் பிறந்ததும் தாயார் வேறு ஒருவரை மணந்து கொண்டு சென்றுவிட, தாய்ப்பாசம் என்றால் என்னவென்றே தெரியாமல் அவர் வளர்ந்தார். சிறுவயதிலேயே வரைவதிலும் மாதிரி வடிவங்களை உருவாக்குவதிலும் இவர் ஆர்வம் காட்டினார். அவருக்கு இடதுகை பழக்கம் இருந்தாலும் இரண்டு கைகளாலும் ஒரே சமயத்தில் ஓவியம் வரையக்கூடிய ஒப்பற்ற ஆற்றல் அவரிடம் இருந்தது. அவர் தன் விளக்க குறிப்புகளையும் கடிதங்களையும் இடமிருந்து வலமாக எழுதியவர். எனவே அவற்றை படிக்க வேண்டுமென்றால் கண்ணாடி முன் அதனை வைத்து கண்ணாடியில் தெரியும் பிரதிபிம்பத்தை பார்த்து படிக்க வேண்டும். சிறுவயதில் சந்தைக்கு சென்று விற்பனைக்காக கூண்டில் அடைக்கப்பட்ட அழகிய பறவைகளை வாங்கி அவற்றை சுதந்திரமாக பறக்கவிட்டு அதன் அழகை ரசிப்பாராம். அந்த காட்சியை அப்படியே நினைவில் வைத்து கொண்டு ஓவியமாக வரைவாராம். அந்த அளவுக்கு அவருக்கு ஞாபக சக்தி இருந்தது. குதிரைகள் என்றால் டாவின்சிக்கு அலாதி பிரியம். உடல் வலிமையுடன் திகழ்ந்த அவர் குதிரை லாடங்களை வெறும் கைகளால் இரண்டாக உடைக்கக்கூடிய வலிமையை பெற்றிருந்தார். இயற்கையை அதிகம் நேசித்த டாவின்சி அவர்கள் ஓவியங்களில் இயற்கையை பிரதிபலித்த முதல் ஓவியர் என்கிறது வரலாறு. தன் ஓவியங்களில் எந்த கட்டுப்பாட்டையும் விதிமுறைகளையும் அவர் பின்பற்றியதில்லை. ஓவியங்களில் ஒளியையும் அதன் நிழலையும் தத்ரூபமாக வரைந்து காட்டிய முதல் ஓவியர் டாவின்சி தான். அதோடு அவர் நின்றுவிடவில்லை. அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற தனியாத தாகம் அவரிடம் இருந்தது. ஒளியையும் நிழலையும் வரைந்த அவர் அவற்றுக்கு பின் உள்ள இயற்கை நியதிகளை அறிந்து கொள்வதற்காக ஒளியின் தன்மை பற்றியும் கண்களின் அமைப்பு பற்றியும் கற்றறிந்தார். அவர் எழுதி வைத்த குறிப்புகள் புத்தகங்களாகவோ ஆய்வுக் கட்டுரைகளாகவோ வெளிவந்திருந்தால் தொழில்நுட்பங்கள் பலவற்றை சந்திக்க நாம் பல நூற்றாண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்திருக்காது. அந்த குறிப்புகள் 19ஆம் நூற்றாண்டு வரை புறக்கணிக்கப்பட்டன. அவருடைய குறிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட போது உலகம் வியப்பில் ஆழ்ந்தது. ஏன் தெரியுமா? விமானம் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்திலேயே, அதாவது சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பே, பாராசூட் பற்றி சிந்தித்து துல்லியமாக வரைந்து வைத்திருக்கிறார் டாவின்சி. கடிகாரம் கண்டுபிடிக்கப்படாத ஓர் சூழ்நிலையில் அலாரம் பற்றி சிந்தித்திருக்கிறார். எந்த அறிவியல் கருவிகளும் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்திலேயே ஒரு தாயின் கருப்பையில் குழந்தை எப்படி இருக்கிறது என்பதை கற்பனை செய்து வரைந்திருக்கிறார். அந்த ஓவியத்துக்கும் உண்மை நினைக்கும் பெரிய வித்தியாசம் ஏதும் இல்லை. ஒளி அலைகளை பற்றி அவர் செய்த ஆய்வுதான் பிற்காலத்தில் புகைப்பட கருவிக்கு அடிப்படையாக அமைந்தது. மனிதர்களை ஓவியமாக வரைந்தபோது மனிதனின் உடற்கூறியலை ஆராய்ச்சி செய்தார். செடிகளையும் மரங்களையும் வரைந்தபோது தாவரவியலை ஆராய்ந்தார். அந்த காலகட்டத்திலேயே விமானத்தின் மாதிரியை வடிவமைத்தார். நீராவி பற்றியும் பீரங்கிகள் பற்றியும் கப்பல் வடிவமைப்பு பற்றியும் சிந்தித்து வரைந்தார். பல நூற்றாண்டுகள் கழித்து உருவானவற்றையும்
அந்த ஓவியங்களையும் ஒப்பிட்டு பார்த்தபோது விஞ்ஞானிகள் மலைத்தனர். ஏனெனில் எதிர்காலத்தை தத்ரூபமாக சித்தரித்திருந்தார் டாவின்சி. இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் டாவின்சியின் பெயரை நமக்கு நினைவுபடுத்துவது மோனாலிசா என்ற அந்த மந்திர புன்னகை ஓவியம்தான். 1503 தொடங்கி 3 எடுத்துக்கொண்டு அந்த அதீத ஓவியத்தை இவர் வரைந்து முடித்தார். ஓவியத்தின் அழகை கண்டு தன்னைத்தானே நம்ப முடியாமல் அவர் வியந்து போனார் என்று ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது. ஒரு புகைப்படத்தில் கூட அவ்வளவு தத்ரூபமாக ஒரு புன்னகையை பதிவு செய்ய முடியுமா என்பது ஆச்சரியமான ஒன்றுதான். 500 மேலாக அந்த ஓவியத்தின் வசீகரம் குறையவில்லை. மோனாலிசா ஓவியத்திற்கு லா ஜியோகொண்டா என்ற வேறு ஒரு பெயரும் உண்டு. லியோனார்டோ டாவின்சி இதனை போப்லார் என்னும் பலகையில் வரைந்தார். இது ஆயில் பெயிண்டிங் எனப்படும் எண்ணெய் வண்ண ஓவியமாகும். இந்த ஓவியத்தை போல திறனாய்வுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் தொன்மவாக்கத்துக்கும் நையாண்டி போலி உருவாக்கங்களுக்கும் உள்ளாகியிருக்கும் ஓவியங்கள் மிக மிக சிலவே. டாவின்சி வரைந்த ஓவியம் இது என புலனாகிறது. மோனா என்ற பெயரானது இத்தாலிய வழி சொல்லான மடோனா என்ற பெயரிலிருந்து உருவானதாக சொல்லப்படுகிறது. மேலும் இப்பெயரானது ஆங்கில சொல்லான மேடம் என்பதற்கு ஒத்ததாகும். ஆகவே மேடம் லிசா என்பதையே மோனாலிசா என்ற சொல் குறிக்கிறது என சொல்லலாம். டாவின்சிக்கு பெருமை சேர்த்த மற்றொரு ஓவியம் த லாஸ்ட் சப்பர் எனப்படும் இயேசுவின் கடைசி விருந்து ஓவியமாகும். 15 சிறப்பு தன்மை வாய்ந்த ஓவியமாக இது திகழ்கிறது. 1495 தொடர்ச்சியாக இல்லாமல் வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த ஓவியத்தை இவர் வரைந்திருக்கிறார். 1498 இது முற்று பெற்றிருக்கிறது. இத்தாலிய மறுமலர்ச்சி காலத்தின் சிறப்பான படைப்பாகவும் இயேசு அருந்திய இறுதி விருந்தை சித்தரிக்கும் ஓவியங்களுள் முதன்மையானதாகவும் இந்த ஓவியம் கருதப்படுகிறது. கட்டிடக்கலை நோக்கில் பார்க்கும்போது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நுணுக்கம் இந்த ஓவியத்தில் உள்ளது. இதை பார்வையிட்ட அறிஞர்களும் ஆர்வலர்களும் இந்த ஓவியம் பற்றி பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள். தத்துவ விளக்கம், ஜோதிடம், விண்ணியல், கணிதவியல், கலாச்சாரம் என பல்வேறு விளக்கங்கள். 1726 பல காலகட்டங்களில் பல ஓவியர்களால் இந்த ஓவியம் சிதையாமல் மறுவண்ணம் பூசப்பட்டு சில பகுதிகளை மட்டும் நேர் செய்து பாதுகாக்கப்பட்டது. பார்சிலோன் என்பவர் 1979-1999 சிறப்பான முறையில் இதை மறுசீரமைப்பு செய்து பழைய வடிவத்தை கொடுத்தார். இந்த ஓவியம் இருக்கும் சுவரின் மறுபக்கம் சமையலறை ஒன்று இருந்தது. அதனாலும் ஈரம் காரணமாகவும் இந்த ஓவியம் பொறிவிழந்தது. 1943 உலகப் போரின் போது கட்டிடத்தின் அருகில் ஓர் குண்டு விழுந்தது. அப்போது அதிர்ஷ்டவசமாக இந்த ஓவியம் தப்பியது. ஓவியம் இருந்த அறை சிறையாகவும் சில காலம் இருந்திருக்கிறது. இயேசு தன் சீடர்களுடன் விருந்திடும் இக்காட்சி பைபிளில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியத்தில் விருந்து நடக்கும் அறைக்கு 3 உள்ளன. 3 எதற்கு? நாம் காந்தப்புல மற்றும் மின் உலகத்தில் வசிக்கிறோம். இயேசுவை சூரியனாகவும் சூரியனை சுற்றி 12 உருவகப்படுத்தி இவ்வோவியம் வரையப்பட்டிருக்கிறது. படத்தில் 3 பேராக 4 இருக்கின்றன. மொத்தம் 12. இது வருடத்தின் 12 4 பருவகாலங்களையும் ஒவ்வொரு பருவகாலமும் 3 இருக்கும் என்பதனையும் சுட்டிக்காட்டுகிறது. ஐரோப்பிய சர்ச்சுகள் மற்றும் கதீட்ரல்களில் இதை போன்ற 3 கொண்ட வடிவங்களை காணலாம். ஐரோப்பிய கலாச்சாரத்தில் 3 என்பது வாழ்க்கையின் பிறப்பு, உயிர், மறுபிறப்பு என்னும் இதுபோல 3 என்ற எண் செயல்கள் வழிமுறைகளில் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இதனை ட்ரினிட்டி தத்துவம் என்றழைப்பர். இந்த படத்தை அப்படியே திருப்பி பார்த்தோமானால் பின்புலமானது பியானோ கட்டைகளைப் போலிருக்கும் விரல்கள் வாசிப்பதையும் பார்க்கலாம். 3 ஓரியன் நட்சத்திர கூட்டத்தினை குறிக்கிறது. இயேசுவின் உருவமே ஒரு பிரமிட் வடிவத்தில் இருப்பதை பார்க்கலாம். சிறிய வாயில் கதவுகள் 2 சூரியனையும் நிலவையும் குறிக்கிறது. நடுவில் உள்ள பெரிய கதவு யூனிவர்ஸ். அதன் வழியே நாம் செல்ல வேண்டும்.
ரெனேசன்ஸ் எனப்படும் ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலத்தில் இத்தாலியில் லியோனார்டோ டாவின்சியை போல் பல்வேறு துறைகளில் பிரகாசித்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அந்த மகா கலைஞனின் புகழ் இத்தாலிக்கும் அப்பால் பரவியது. 1516 ஆண்டில் பிரான்ஸ் மன்னர் முதலாம் பிரான்சிஸ் தம் நாட்டில் வந்து வசிக்குமாறு அழைப்பு விடுக்கவே பிரான்சிஸ் சென்றார் டாவின்சி. அவருக்காகவே வழங்கப்பட்ட ஒரு மாளிகையில் வசித்து வந்தார். 1519 ஆண்டு மே திங்கள் 2 தமது 67 வயதில் அவர் இயற்கை எய்தினார். 10 மேற்பட்ட துறைகளில் சிறந்து விளங்கியதால் தசாவதாரம் கண்ட டாவின்சி என்று அவரை வர்ணிக்கிறது ஓர் குறிப்பு. கடந்த 500 ஆண்டுகளில் அவரை போன்ற ஒருவரை தான் சந்தித்திருக்கிறது வரலாறு. இன்னும் 500 ஆண்டுகள் கடந்தாலும் அவரை போன்ற ஒருவரை நாம் சந்திக்க முடியுமா என்பதும் சந்தேகம்தான். இருப்பினும் 10 வேண்டாம், ஒரு துறையிலாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்த டாவின்சியின் வாழ்க்கை உதவும். அவரை போல பல துறைகளிலும் ஒரே நேரத்தில் நம் பெயர் போட வேண்டியதில்லை. நமக்கு பிடித்த ஒரே ஒரு துறையிலாவது நாம் நமது முழு பலத்துடன்